தில்லி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு தங்களின் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முன்வர வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்பதால் விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் உறுதியளித்துள்ளார். தில்லியில் நேற்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஐந்தாம் சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தோமர் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை தீர்க்க மத்திய அரசு திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது தொடர்பாக வருகிற 9ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தோமர் அப்போது குறிப்பிட்டார். मैं उस पर कोई टिप्पणी नहीं करना चाहता हूं, लेकिन मैं इस अवसर पर यह आग्रह सभी यूनियंस को और किसानों को करना चाहता हूं कि आंदोलन का रास्ता छोड़कर चर्चा के रास्ते पर आएं। भारत सरकार कई दौर की चर्चा उनके साथ कर चुकी है और आगे भी समाधान निकालने के लिए चर्चा करने को तैयार है। இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசின் சார்பில் அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர் மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் பங்கேற்றனர். விவசாய சங்கங்கள் சார்பாக 40 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். விவசாயிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு முன்னர் தில்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள்.